நம்ம அஜித் சாருடைய வலிமை படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்துக்காக தலை அஜித் சார் அவர்களுடைய அஜித் சார் அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்டேட் அப்டேட்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலி இன்றைக்கி அந்த படம் வந்திருக்குது, பார்த்து என்ஜாய். என்ன வாய்ஸ் வரல? ஏன் எங்கள் படத்துக்கு போயிட்டு இருந்தியா? அப்டேட் கேட்டு கேட்டு பாதி வாய்ஸ் போச்சு, வலிமையில் கத்தி மீதி வாய்ஸும் போச்சு, மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. அப்படி என்னதான் கத்துவீங்க? தலை அவர் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் ஏன் தியேட்டரில் போய் அதே கத்துறீங்க? அவருக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவார்ல. நடிகர் அஜித்குமார் மனதளவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அவர் அரசியல் சாயம் இல்லாமல் சினிமா துறையில் மட்டும் கவனம் செலுத்துகிறார். இன்னொன்று இருக்கு, நடிகர் அஜித்தின் வலிமை திரைப்படம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளில் வெளியாகி இருப்பது மேலும் சிறப்பு. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜீவ். எப்படி எதுக்கு அதிமுகவையும் அஜித்குமாரையும் சேர்க்கிறாங்க? என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வேற ரொம்ப பின்னடைவாக வந்திருக்கு. முதல்ல அதிமுகவும் அஜித்குமாரும் என்ன ஒற்றுமை சொல்லு? ஒரே ஒற்றுமை, இங்கேயும் ஏன் இருக்கு அங்கேயும் ஏன் இருக்கு. அதாங்க ரொம்ப பின்னடைவாயிட்டு. அதான் என்ன பண்ணலாம்னு பார்த்தா, விஜய் இழுக்கலான்னு பார்த்தா அவரு தனியாக கட்சி தொடங்கிடுவார் போல. ஓகே, அஜித் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு, இவரை நம்ம பக்கம் இழுத்து போட்டுருவோம், அஜித் ரசிகர் எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கட்சி பக்கம் அப்படி இழுக்கிறாங்க போல. மனதளவில் ஜெயலலிதா அவர்களை தலைவராக கொண்டவர் மனதளவில் இது அஜித் சாருக்கு தெரியுமா? அது இல்லை, ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது அஜித் சார் வந்து மாலைப்பட வந்தார், அடுத்த தலைவர் அஜித் சார் தான். அம்மா வந்து ரகசியமாக சொல்லிட்டு போயிட்டார் அஜித் சார்கிட்ட, இப்படிலாம் பரப்பலாம்னு தெரியுமா? ஓ அப்போ பயந்துட்டேன்னா. அப்புறம் இத்தனை வருஷம் இன்னொரு அரசியலுக்கு வரல? அதுதான் இவனுக்கு பறக்கி விட்டானுங்க அதுமாரி. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ திமுக வந்து விஜய் வந்து இழுக்குது, கருப்பு மாஸ்க்கு, சிகப்பு காரு, கருப்பு சிகப்பு சைக்கிள் அப்படின்னு. இப்போ இந்த பக்கம் ஒரு ஆள் வேணும்ல, நீ மட்டும் தான் இழுத்துட்டு வரியா, நானும் இழுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு இன்னொரு பாப்புலர் ஆக்ட். அஜித் சாரை நீங்கள் இழுத்துட்டுலாம் வர முடியாது, அவர் என் படத்துக்கே ப்ரொமோஷன் வேணாம் அப்படின்னா ஆடியோ லான்ச்லயே கலந்துக்க மாட்டாரு. இதில் அவர் அரசியலுக்கு வேற வராரா? அரசியலுக்கு வந்தாலும் உங்கள் கட்சியெல்லாம் வேற ஆதரிப்பாரா? என்னங்க இது, ஒரு ட்வீட்டை போட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படி கிளப்பி விடுறீங்க. ஏற்கனவே இரட்டை தலைமையில் அலுவலப்பட்டிருக்கு அதிமுக, இதில் மூன்று தலைமை வேற யாருக்குப்பா தெரியும்? அஜித்குமார் அவர்கள் வந்த உடனே அவர் தான் ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, நியாயமா பேசணுமா இல்லையா? மறுபடியும் வலிமைக்கே வருவோம். இந்த பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய ரசிகர்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பேனருக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கலாச்சாரமாகவே வந்து மாறி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு முன்னாடி பாலபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து பால் பாக்கெட் நிறையா வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. ஆரோக்கிய படம் ஆவின் பலா, அது தெரியலப்பா, ஏதோ ஒரு பால் பாக்கெட்டு, விடிய காலம் 4 மணிக்கு எந்த பால் பாக்கெட் கிடைச்சா என்ன, சரி வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. வந்து பேனரில் ஊத்துறதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க படம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த தியேட்டரில் வந்து போனி கபூர் வந்துட்டார். போனி கபூர் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். ஓகே ப்ரொடியூசர் தலைவா, நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, பேனர் ஊத்த மாட்டோம் உங்களுக்கு ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி ஊற்ற போயிருக்கிறாங்க. அவர் கார்லேருந்து வெளியே வரல, சரின்னு ஒரு கார் கண்ணாடியில் இப்படியே நீங்க எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறீங்க, விட மாட்டோம் கார் மேலே ஊத்துவோம் அப்படின்னு ஊத்திட்டானுங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் தெரியுது அது பால் இல்லை தயிர். அடா இருங்க, நீங்கள் தப்பாக எடுத்து போட்டீங்க அவங்கள, என்ன தெரியுமா, தலையை 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு அந்த உற்சாக மிகுதியில் அவங்க இப்படி பண்ணியிருக்கல, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இப்படியான ஒரு மனுஷன் வந்து இழந்திருக்காங்க அந்த மக்கள் அப்படிங்கும்போது. என்னாச்சு? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் வெறும் 230 வாக்குகள் மட்டும் பெற்று தோல்வி அடைஞ்சிட்டாராம். சரி, தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்ணிருப்பாங்க? தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்ணிருப்பாங்க? மக்களே இப்படிதாங்க, என்னங்க இது, மக்களுக்கு பணம் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டாரா? இல்லைங்க, எனினும் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடினார். Oh, don't cry. Are you
ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்திருக்காங்க. நேட்டோ அமைப்பு கூட உக்ரைன் வந்து இணைய போறதா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு நினைச்ச ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்திருக்கிறாங்க. முதல்ல பாராகிளைடிங் மூலமா உக்ரைனோட முக்கிய நகரங்கள் மேல குண்டு வீசி இருக்கிறாங்க. உக்ரைன்ல அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனால போக்குவரத்து முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்குது. விமான போக்குவரத்து உட்பட உக்ரைன்ல இருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் நீண்ட வரிசையில காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியாவில இருந்து 20,000 மேற்பட்ட மாணவர்கள் உக்ரைன்ல படிப்புக்காக போயிருக்கிறாங்க. அவங்க எப்படி இப்போ இந்தியாவுக்கு திரும்ப போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியும் இருக்குது. இந்தியா அவங்கள ரொம்ப சேஃபா இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. உக்ரைனுடைய ராணுவம் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு எங்ககிட்ட சரணடைஞ்சிடணும் அப்படின்னு ரஷ்யா கேட்டிருக்காங்க. ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பின்வாங்க போவதில்லை, தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம், எந்த நாடும் இந்த விவகாரத்தில் குறுக்கு வரக்கூடாது, குறுக்க வந்தால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு புடின் அவர்கள் எச்சரிக்கை விடுறாரு. அதே மாதிரி உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் ஆயுதங்களை கீழே போட போவதில்லை, எதிர்த்தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க. இதன் விளைவாக 2 படை வீரர்களும் அந்த இடத்துல வந்து மரணிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாகி கொண்டிருக்கு. பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகுது. இந்த போரில் இந்தியா வந்து ஒரு நடுநிலையான இடத்தை வகிக்கும் அப்படின்னும் இந்திய தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த போர் சம்பந்தமாக உலகம் முழுக்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் ஒரு சவரன் இன்று ஒரு நாள் மட்டும் 1,300 இன்னைக்கு மட்டும் ஏறியிருக்கு. பெட்ரோல் விலையும் ஏறும் அப்படின்னும் சொல்லப்படுது. இரு நாடுகளும் ஒரு சமரசம் செய்து கொண்டு இந்த போரை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்றது தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய எண்ணமாகவும் பார்வையாகவும் இருக்குது. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம். ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு வந்து ரஷ்ய புரட்சியை பார்த்து பாரதி வந்து வர்ணித்தார். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரட்சி அப்படின்றதும் ரஷ்யா தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட ரஷ்யா 3 உலகப் போரை ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படின்றது தான் பலருடைய எண்ணமாக இருக்குது. நன்றி. நன்றி.